கைஸ் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா ரோப்ளாக்ஸ் ஸ்கூல் டைகான் கேம்ப்ளே தான் பார்க்க போகிறோம். பார்ட் 3 போன வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து நம்ம இடத்த கொஞ்சம் அப்டேட் பண்ணிட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வரதுக்கு முன்னாடி ஆஃப்லைனில் வந்து நான் காசு சேர்த்து வச்சுருந்தேன், 50,000 ரூபாய். எவ்வளோ 50,000 ரூபாய் சேர்த்து வச்சுருந்ததுனால போய் கொடுக்கலாம். போய் செகண்ட் ஃப்ளோர் ரிப்போர்ட்ஸ் வாங்கி வாங்க படிக்கிட்டு இருக்கான்னு போய் பார்ப்போம். அதுக்காண்டி தான் நான் சேர்த்தேன். பொண்ணு வழியில் நம்ம போய் வாங்கலான்னு சொல்லிட்டு கடைசிக்குள்ளே வாங்கவே இல்லைடா. ஓ படிக்கிட்டுக்கு 50,000 ரூபாய் கேட்குறேன். இங்கே புரிஞ்சிருச்சு ஜாலி. மாடிக்கு போய் நம்ம என்ன இருக்குது அதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி இந்த போட்டு அடிக்கலாம். டேண்டி நம்ம ஒட்டுது வேஸ்ட்டு தாங்க பார்த்துட்டிங்கன்னா. இந்த இது இருக்குல்ல எதுங்க வம்சம் இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். நான் பேரை பார்த்துட்டேன் நேற்று. நான் இப்போ எப்படி பேர் பார்க்க தெரியாமல் அலைஞ்சுக்க தெரிஞ்சேன். இப்போ நான் பார்த்துட்டு செஞ்சேன். இப்போ பார்த்துட்டோம்னால நம்மளுக்கு மனசு நல்லா இருக்கும், நம்மளுக்கு நல்லா இருக்கும். அப்பந்தான் அங்கே ஏதோ அதுக்கு வாட்டி ஏற்றாரு உங்கள் நம்புறோம். நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் தான் காசு வேணும். அந்த ஆன்டி சேர்த்துக்கிறக்காங்க, அந்த சரியான சொல்ல சேர்த்துக்கிறாங்க. நம்மளே அதுக்கு செத்துட்டு போயிடலாம். என் வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாயிருச்சுன்னா, என் வாய்ஸ் கொஞ்சம் தாத்தா மாதிரி இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நேற்று நான் போயிட்டு வந்து பார்க்குறேன், நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு சரி கொஞ்ச நேரம் காசு இருக்கலான்னு வந்து பார்த்தா ஃபுல்லாக ஃபெயிலாக தான் காசு வருது. ஒன்று கூட மைனஸ் ஏவே வர மாட்டேது. நான் கிளிக் பண்ணிட்டு போயிருந்தா போடா ஸ்டேஸ் ஆகணும். ஐயா வாங்கிட்டேன்ல, வாங்கிட்டேன்டா, வாங்கிட்டேன்டா. யார் ஆண்டி இது? ஹூஸ் திஸ் ஆண்டி? த லோக்கல் பாய்ஸா? மாடி இருக்கு பாருங்க, எல்லாமே 5,000 10,000. இல்லையோ தெரியாமல் இந்த போர்டு தான் 5,000 ரூபாயாடா. சரி நானும் எதுவும் பெருசாக நினச்சேன். இது அடுப்பா இது பாட்டு போயிட்டே இருக்குமாடா. இங்கே பாருங்க இப்படி உளுந்துருவோம். ஐயோ உளுந்துட்டேன்னே. என்ன சார் இது 10,000 ரூபாய் கேட்குறாங்க? இங்கே நம்ம போய் யாரா அது கோளாறு லன்ச் டைம் பார்த்துட்டிங்களா எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? நம்ம ஒரு ஆட்டி போய் பார்ப்போம். 7 ஸ்டூடெண்ட்ஸு, 10 டீச், ஒரே ஒரு டீச்சரு, ஒரு கிளீனிங் ஆள், இன்னொன்று ஆட்டோமேட்டிக்கலி கலெக்டு, அப்புறம் இன்னொன்று சோர்காரன், அவ்வளோதான் விட்டுருக்கோம். அவ்வளோ வேறு கோச்சில்லாம் நம்மளுக்கு வேணும். நம்ம வந்து அந்த இடமே வாங்கல வெஜிடேபிள்ஸ். இந்த 10,000 ரூபாய் சேர்ந்தா போதும்டா. சேர்ந்துருச்சு. ஜிம் கிளாஸ் ரூம் வாங்கலாமா? இருங்க இங்கேயே 50,000 ரூபாய் கேட்குறேன். இங்கே நம்மளுக்கு பரவாயில்ல, நம்மளுக்கு அங்கே வந்து நம்மளுக்கு அங்கே ஒன்று கிடச்சிருச்சு. அதனால் இங்கே இப்போதைக்கு தேவையில்லை. இது யாருன்னு பார்க்கணும் கைஸ். இங்கே காணும் நீ பார்த்து ஓடிடுறேன். அப்போ நான் டெரர் பீஸா என்ன? இன்ன ஒரு கோளாறுடா. ஓ இதுவா ஸ்கூல் நேம்? நம்ம ஒன்றும் வாங்கல கைஸ். நம்ம ஸ்கூல் நேம் வந்து என்ன வச்சுருக்கோம்? பார்ப்போம்
பதினஞ்சு ரூபாய் சேர் 1000 ரூபாய் சேர்ட்டோம். அப்படியே வெயிட் பண்ணலாம், லடப்பு நம்மளே எடுத்துட்டு வந்துடலாம். இந்த லாக்கை செட்டு ஃபுல்லாக முடிச்சிடலாமா? செம்ம ஸ்லோவாக ஏறி இருக்கு லாக்கரு. ஐயா எங்கேயோ போயிடுச்சு காசு. ஓகே அது காலியாகிற வரைக்கும் நம்ம எடுத்துட்டோம். ஏ யாரா நீ கோளாறு? அப்போதை கூட உன்னை விட்டேன், எடுக்க மாட்டேன். மறந்துடுச்சு. இங்கே இருங்க. அந்த கோளாறு எதுக்கு தான் இருக்கிறான், இது யாருன்னு எனக்கு தெரில. நம்ம கிளாஸ் ரூம் கிளாஸ் பீரியட் வந்தோடனே போய் பார்க்கலாம். டிஜிஎஃப் தமிழ் கேமிங் ஸ்கூல். இப்போ போய் ஸ்கூல் பேர் டிஜிஎஃப் தமிழ் கேமிங் போட்டுட்டீங்களா? லாக்கர் செட்டு ஃபுல்லாக முடிச்சிடலாமா? ஜிம் ரூம் ஜிம் ரூம் ஜிம் ரூம். இங்கே எனக்கு அந்த அவனே வந்து க்ளீன் பண்ணி விட்டான். டேய் டேய் நீலாம் எதுக்குடா இருக்கிற? அவனை விட்டதே தப்பா போச்சுடா. ஆயிரம் ஜிம் டோர் 3000. ஜிம்மா இது? பேஸ்கெட் பால் ஹோப்பா? ஜிம் ஃபிளாக்ஸ். இதுவும் ஜிம் ஃபிளாக்ஸு. ஓகே ஜிம் போஸ்டர்ஸ் ஜிம் லேம்ப் மேலே இருக்கு. லேம்ப்னா கீழே தானடா இருக்கும். அது லைட்டுடா. 1000, 10000, 20000, 30000, 40000 பத்தி அம்பாஸ்ட் வரும். அங்கே 30000 ரூபா மொத்தம் 50000. காசு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு காசு கடைசி வச்சு நகர மாட்டோம். கோளாறு 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 கோப்பி. நீ என்னடா பண்ணுற? ஸ்டடியா ஸ்டடியா இருந்தால் ஒரு வேலை நம்ம இருக்கு. அதுக்குன்னு ஒரு ஹால் காட்டணுமா இல்லை நம்மளுக்கு தெரியல. நம்ம வந்து இந்த ஜிம் ரூம் போய் புடிச்சிடலாம். ஒன்று ரெண்டு நாளாக நடந்த அடப்பாவி பேஸ்கெட் ரூம் கைஸ். இது உங்களுக்கு ஜிம்மு அடப்பாவிங்களா? சரி வேணா வந்து விளாடுங்களா? டே பேஸ்கெட் ரூம் கட்டிக்கிட்டேன் நான். நம்ம ஃபர்ஸ்ட் லாக்கர் முடிச்சிடலாம். அங்கங்கே நிற்கிது. 3000 ரூபா ஜியாகிரஃபி கிளாஸ் ரூம்ப்பா. 1000 ரூபா. வேணும் 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 வேணும். நம்ம ஃபஸ்ட்டு எல்லாமே இந்த லாக்கர் முடிச்சிடலாங்க. அங்கிட்டலாம் லாக்கரு, அங்கே அங்கே ஒரு லாக்கர் இருக்கு. இந்த லாக்கர் முடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு இந்த லாக்கர் தொல்லையே இல்லை. மற்ற வேலையெல்லாம் சப்பையாக முடிச்சிடலாம். இந்த லாக்கர் தான் இங்கே நிற்கிது. மாடி ஃப்ளோர் கூட அப்புறமேட்டு முடிச்சுக்கலாம். நம்ம வந்து லாக்கரை ஃபஸ்ட்டு முடிப்போம். இங்கே ஒரு லாக்கர் இருக்கு. நான் எல்லா லாக்கர் முந்தைய இந்த இடத்துல இருக்கிற எல்லா லாக்கரையும் முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். அங்கே பார்ப்போம். எல்லா லாக்கரையும் முடிச்சிட்டேன். பாருங்க ஒரு லாக்கரும் இல்லை. அது ஸ்டேர்ஸ். இன்னொருத்தன போட்டுடலாம். ஸ்டூடெண்ட்ஸ் கம்
ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கு. அந்த ரெண்டு மொட்டை பாசம் இந்த ரெண்டு குடும்பியும், ஆனால் இவன் மட்டும் தான் தனியாக நிற்கிறான். எல்லாரும் சோறு தின்னு போயிட்டாங்கடா. டே அப்போ நான் ஜிம் ரூம் கட்டியிருக்கேன்டா, அங்கே போங்கடா. இந்த டீ அவன் தனியாக உட்காரான். போன மாதத்தில் தனியாக அந்த ஒருத்தன் வெல்ல முடியாது, தனியாக உட்கார வச்சிட்டாங்க. காய்ஸ் இப்போ என்ன காசு பண்ண நம்ம? ஐயோ நம்ம கலெக்ட் பண்ணிட்டு என்னடா கலெக்ட் பண்ண முடியல. சரி அப்போ நம்ம போய் என்ன பண்ணலாம்? இதுக்கிற கிளாஸ் ரூம் டோர் ரூம் எடுத்து வாங்கி போட்டுடலாம். அப்படியே நல்லாயிருக்கும். இதுக்கும் கிளாஸ் ரூம், இதுக்கும் கிளாஸ் ரூம் ரூம். அப்புறம் இங்கே இங்கே எதுவும் இல்லை, இங்கேயும் எதுவும் இல்லை. வந்து 250,000 ரூபாய் கேட்குறேன். இங்கே கொடுக்கலாமான்னு இருக்கிறேன். சரி சேர்த்துட்டு வாங்கிட்டு வர்றோம். காய்ஸ் பார்த்துட்டீங்களா, நம்ம ரூமே ஃபுல்லாக எரிச்சு பாருங்கள். எவ்வளோ பேர் இருக்கிறேன் இங்கே? இவ்வளோ பேர் போட்டேன், அண்ணா இன்னும் ரெண்டு பேர் போட்டேன், இன்னும் வரக்கானோ அது வந்து வந்துக்கிறக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி நெக்ஸ்ட் கிளாஸில் அவங்க வந்துடுவாங்க, அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. எல்லோரும் இப்போ சாப்பிட போயிட்டாங்க. நம்ம பாப்புலேஷன் பாருங்கள், 21 பேர். அந்த அந்த ரூமை முடிச்சுட்டு எதுக்கு நான் இதெல்லாம் பண்ணுறேன்னா, காசு பார்த்துட்டிங்கன்னா சரியான கம்மியாக வருது. இதுக்கு எதாவது பண்ணணுமே, அதுதான் நான் வாங்கி போட்டேன். இது நம்ம வந்து லேப் ரூம் தான் இப்போ வாங்கணும். நல்ல எல்லாமே 1000 2000 தான். இதுக்கடா ஏனிலாம் இது 8000 ரூபாய் போகும்னு நினைக்கிறேன். வந்து ஒரு 20,000 ரூபாய்க்கு மேலே வரும்னு நினைக்கிறேன். போய் அது வரைய சேர்த்துட்டு வரலாம். எதுக்கும் தெரில, போய் சேர்த்துட்டு வந்துடலாம். ஆ நம்ம 20,000 ரூபாய் 23,000 ரூபாய் சேர்த்துட்டோம். டேண்டி நம்ம போகிறதுக்குள்ளே ஒரு 25,000 ரூபாய் சேர்த்துறோம்னு நினைப்போம். டேண்டி மட்டும் இல்லை, அந்த ஸ்டூடெண்ட்ஸே நம்மளுக்கு காசு சேர்ப்பாங்க. ஸ்டூடெண்ட்டு டீச்சரு, டீச்சர் ஒரே ஒரு டீச்சர் இருக்குன்னா டீச்சர் பத்திரபா தான் காசு தருவாங்க. டீச்சரு போய் நீ ஒன்று சம்பந்தப்பா இங்கே ஒன்று, அப்புறம் அவ்வளோதான். ஐ ஃபினிஷ் திஸ் ரூம். என்ன இது இருக்கு? சைடு வித் மீ நோ 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 ப்ரோமோகேனட்ஸ் ப்ரோமோகேனட்ஸ். இதுலேருந்து உட்காருவீங்களா? வே அங்கங்கடா போகிறீங்க, இங்கே ரூம் இருக்கு பாருங்கடா. உட்காறீங்க 1 2 3 4 5 6 7 8 இன்னும் 8 பேர் போடணுமா? ஓகே இன்னும் 8 பேர் போட்டுடலாம். 1 2 3 4 5 6 7 8 இப்போ அங்கே போய் உட்காந்துருங்க. எஸ் ஓகே பாய். பார்த்துட்டிங்களா, நம்ம போட்டோடனே வந்துடுவீங்க. வந்து எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ அங்கங்கெல்லாம் வந்து உட்காந்துருவீங்க. இங்கே வேணால் 3 பேர் உட்காரணும், அவங்க இங்கேருந்து உட்காந்துருவாங்க. அதனால் நம்ம 8 பேர் போட்டோம். இன்னும் டீச்சர் போட்டுடலாமா? டீச்சர் 2 டீச்சர் போட்டோம். இந்த ரூமுக்கு வந்து டீச்சர் வந்துடுவாங்களா? அப்போ டீச்சர் எங்கே உட்காருவாங்க? ஒருத்தனமா
நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் இது பார்க்கலாம். நம்ம அப்போ தான் நம்மளுக்கு இன்னும் டீச்சரே ஒன்று வரல பார்த்துட்டு, இன்னும் இவங்களே ஒன்று வரல பாருங்கள். போய் உட்காரு, மாடியிலாம் சுற்றிக்கிருக்காங்க. போடா சீக்கிரம் போடா. அங்கே பாருங்க மேம், ஐயோ கிளாஸ் முடிஞ்சிட போகுது, சீக்கிரம் வா. நான் அடப்பாவே பைத்தியம், லஞ்ச் பீரியடே வந்துருச்சு, இங்கேயே சுற்றுது. அப்போ யார் அங்கே டீச்சரு? கிளீனிங் மாதிரி நான் ரெண்டு போட்டேன், கீழே ஒரு ஃப்ளோர் மேலே ஒரு ஃப்ளோர். இங்கே இருங்க டீச்சர் வந்து எங்கடா நிற்பாங்க. நன்றி டீச்சர் சொல்லிக் கொடுப்பாங்க, ஒன்று சொல்லிக் கொடுப்பாங்க நினைக்கிறேன். நம்ம என்ன பண்ணலாம், எனக்கு பசிக்கு, இதை சாப்பிட்டு வர்றேன். அதை வரைக்கும் நம்ம காசு வந்து கொடுத்துட்டோம், பார்த்துட்டு நம்ம வந்து அதை வாங்கிட்டோம். பாருங்க இது வந்து நான் வித 250 ரூபாய்க்கு என்னடா இருக்கும் நம்ம நினச்சேன். பெருசால தான் எதுவும் இல்லை, பாட்டாக தான் இருக்குது, அதுவும் நார்மலாக தான் போடுது. சேஃபாக நான் அது இருந்துக்கிட்டோம் போய் வந்து அது எக்ஸ்ட்ரா காசு கொடுக்கோங்க தான். ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம அதிகமாக போட்டோம். நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா இருங்க, கிளாஸ் பீரியட் தானே. இப்போ இந்த மேம் எங்கே போவாங்க? அந்த மேம் விட்டது தப்பாக போயிடுச்சு கைஸ், எல்லாம் ஃபுல்லாக இருக்காங்களா? அங்கே ஒருத்தவங்க வரல. இப்போ இங்கே இங்கே எத்தனை பேர் வரல? இங்கே எல்லோரும் வந்துட்டாங்க, ஆனால் அங்கே மட்டும் தான் ஒருத்தன் வரல. வருவான்னு நினைக்கிறேன். நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம், 1, 2, 3, 4, 8, 12, 16. ஓகே 16 இருக்காங்க இந்த கிளாஸில், 16 பேர். 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, மொத்தம் 23. நான் எவ்வளோ போட்டிருக்கேன்? நான் 21 போட்டிருக்கேன். நான் கரெக்டாக தான் போட்டிருக்கேன், இங்கே ஒருத்தவங்க வந்து உட்காருவாங்க, அவனை காணும். எங்கே போயிட்டான்? சோறுக்கு மட்டும் கரெக்டாக வந்துடுவாங்க சார். என்னடா போயிட்டாங்க? ஐயோ வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் முடிச்சிட்டோமா என்ன? இல்லை இல்லை இல்லை, என்னடா வர மாட்டேங்குது, கிளிக் வந்துருச்சு. நம்ம கண் நம்ம கை வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஈரமாக இருக்கின்றது, நம்ம கையை தொடச்சிக்கிடலாம். நான் வந்து இப்போ காமெடியே பேச போகிறேன். அப்பாடியே போல ஃபேண்ட்டில் தொடச்சிட்டேன் அந்த ஆண்டி. நிறைய பேர் உட்காருக்க இடமே இல்லை, நான் வாங்கி போட்டுருவோம். டே உட்காந்துட்டு போடா. அப்புறம் இங்கேயும் ஒரு 35,000 ரூபாய்க்கு ஃபினிஷ் பண்ணி ஆச்சு. இப்போ எவனை வேணுமா எவனுக்காச்சும் இடம் பத்தலன்னா எந்த உட்காந்து போயிங்க, அவ்வளோதான். இந்த ரூவே முடிஞ்சிருச்சு, காலியாயிருச்சு. இங்கே எந்த உட்காரட்டும் தங்கடா. இந்த அம்மா பிரின்சிபல் ரூம் முடிச்சிட்டோமா? அம்மா வந்தானே முடிச்சிட்டோம். நம்ம ரூமா நம்ம முடிச்சிட்டோம். இது என்னது? லைப்ரரி. ஓகே நம்ம போன வீடே இல்லை, என்ன இவ்வளோ தான் சாப்பிட்டான்னு சொல்லிட்டு நான் விளையாடாமல் போயிட்டேன். நான் யூடியூபோட போயிட்டேன், போய் அப்லோட் பண்ண போயிட்டான் தான். போட்டு லைப்ரரி ரூம் செம்மையாக இருக்கு, ஆனால் சேர் தான் எதுவும் இல்லை, தென் டேபிளே இருக்கு. என் குரல் என்ன இப்படி இருக்கும்? த
லைப்ரரி ரூம், அங்கே ரெண்டு டேபிள் இருக்குது. இதுங்க லன்ச் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டடி ஹால் தானே, எல்லோரும் இங்கே வரும். இங்கே சொல்லலை, அப்படி உள்ளே போங்கடா. என்னடா ஊட்டங்க போட்டிங்க? ஏய் அப்போ சும்மா தான் கைஸ். மேம் நீங்களாச்சும் போங்க மேம், நீங்களாச்சும் லைப்ரரி மேம் ஆகுங்க. நம்ம ஜியாகிரஃபி ரொம்ப இல்லை சயின்ஸ் ரொம்ப தெரியலையே. ஓ ஷிட், சயின்ஸ் சயின்ஸ் டெஸ்க்லாம் இருக்குது. பத்துட்டிங்க கிளாஸ் டோர், அதான் நான் வாங்கி போட்டேனடா. ஓ சயின்ஸ் டெஸ்க் டூ, ஃபஸ்ட்டு நம்ம சேரை போட்டு முடிச்சிடலாம். த்ரீ ஃபோர் டீச்சர் சயின்ஸ் பிளாக் போர்டு பச்சை போர்டாக இருக்குது. சயின்ஸ் கிளாஸ் டேபிள் இதுதாங்க. இங்கே ஒன்று, நெக்ஸ்ட்டு இங்கே ஒன்று, நெக்ஸ்ட்டு இங்கே ஒன்று. நம்ம ஆல்ரெடி ஒரு மேமை போட்டோம், அப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் போனோம். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு போட்டுருவோமா? ஏழு போட்டுருவோமா? போட்டுடலாம்மா, ஏழு போட்டுடலாம். ஓகே, ஒன் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஒரு போட்டேன். வந்து உட்காந்துங்கப்பா, காசு இல்லையாப்பா. ஏழு பேர் போட்டேன். ஸ்டடி ஹால் தான் இன்னும் இருக்கு. நம்ம போய் ஸ்டடி ஹாலுக்கு அடுத்து திருப்பி ஒரு கிளாஸ் வருது. அது எத்தனை மணிக்கு? நாலு மணிக்கு வருது கிளாஸ் வந்துருச்சு. வாங்கடா வாங்கடா எல்லாரும். மேம் மேம் இங்கே வாங்க மேம். அதை அந்த மேம் வந்து அங்கே போட்டோம் மேம். மேமும் ஒன்றும் வரமாட்டேறாங்க. டே கிளாஸ் டைம்டா, வாங்கடா போங்கடா கிளாஸுக்கு போங்கடா. அந்த இருக்குடா அடே, வாங்கடா உள்ளக்கு போ. ஆ நல்லது மேம், போய் உட்காருங்க மேம். சூப்பரு, ஏழு பேர் இன்னும் வரணும்டா, வாங்கடா. ஐயோ மிதிச்சிடாதப்பா. ஏழு பேர் ஓட்டுமா? எட்டு ஒம்பது பத்து. ஓகே இப்போ ஒன்று, எத்தனை பேர் ஓடணும்? ஒன்று ரெண்டு மூணு, ஒன்று ரெண்டு மூணு. வந்து உட்காருங்கடா. டேய் கைஸ் பார்த்துட்டீங்கன்னா ஒன்றும் வரவே மாட்றாங்க. அந்த ரூமில் ஒன்று மூணு பேர் இப்போ போட்டிருக்கோம், அது பிரச்சனை இல்லை. அதை வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் கூட வந்திருப்பாங்க. நான் வந்து இந்த ரூமில் வந்து இந்த ரூம் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சான்னு போய் பார்க்கணும். இந்த ரூமில் ஒன்று எத்தனை பேர் வரல? ஒன்று ரெண்டு. இங்கெல்லாம் ஏன் தான் வர மாட்டேறாங்கன்னே தெரில கைஸ். இங்கே இங்கே சுற்றி இருக்காங்க, இதனால் அடிக்கவும் முடியல. இந்த ரூமில் எல்லோரும் வந்துட்டாங்க. இந்த ரூம் நல்ல ரூமாக இருக்குது. இந்த ரூமில் ஒன்று ரெண்டு பேர் வரணும். இந்த பொண்ணு ஒன்று, அப்புறம் இன்னொருத்த வெள்ள மண்டையன். டேடே ஆறு மணியாக போகுது, ஆறு மணி ஆச்சுன்னா நீங்களும் வீட்டுக்கு போயிடுவீங்கடா. இதுங்களை வெயிட் பண்ணுங்கடா, நான் வந்து ஒரு நிமிஷம் பார்க்குறேன். இப்போ வச்சு எல்லோரும் வந்துட்டிங்களாடா. டே அந்த வெள்ள மண்டையம் எங்கடா? கைஸ் அந்த புது கிளாஸுக்கு போயிட்டாங்க கைஸ். எல்லோரும் வீட்டுக்கு போங்கடா. திருப்பி ஸ்டடி ஹால் வந்துச்சு. ஓ இல்லைங்களா, இது காலேஜ்னு நினைக்கிறேன். இல்லை இந்த காலேஜ்லாம் இல்லை, இது வந்து இது இங்கே நம்ம வந்து நம்ம கரெக்டாக ஸ்டூடெண்ட்ஸ் விட்ருக்குமா? எட்டு நாலு எட்டு பன்னெண்டு பதினாறு. ஓகே இந்த ரூமில் வந்து பதினாறு பேர்.
ஞாபகம். அப்புறம் அங்கே இந்த ரூமில் வந்து 16 இங்கே ஒரு 8 16 ப்ளஸ் 8 26. அப்போ நம்ம அந்த ரூமுக்கு போகலாம். அந்த ரூமில் போய் இந்த ரூமில் வந்து 26 மொத்தமாக 26 26 27 28 29 30 31 32 33 34 35 36 34டா. அப்போ இதில் கணக்கு 2 அதிகமாக போட்டு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல. இல்லை அந்த ரூமில் வந்து 8 4 8 இன்னொரு 8 செட்டாக 8 8 16. அப்புறம் அந்த ரூமில் வந்து ஒரு 8 16 18 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 34. கரெக்டாக தான் நான் போட்டிருக்கேன். 34 கரெக்டாக தானுங்க. கரெக்டாக 34 போட்டிருக்கேன். இந்த ரூம் ஃபினிஷ்டா? ஃபினிஷ்டா. அப்போ நெக்ஸ்ட் ரூமுக்கு போயிடலாமா? ஓகே. ஒரு டெஸ்க்கு, ரெண்டு டெஸ்க்கு, சீ டெஸ்க்கு இல்லை, ஒன்று ஒன்று டீச்சர் வந்து போட்டுருவோம். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு. 12 இது வாங்கியாச்சு. 12 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகே. இப்போ மேம் தான் வந்து உட்காரணும். அதுக்கு பதில் ஒரு சார் வந்து உட்காந்துட்டாரு. கலெக்ட் பண்ணுறோம். ஓகே. இப்போ எல்லோரும் வந்து உட்காந்துருவாங்க. இந்த இடமே ஃபுல்லாயிரும். இந்த ரூம் ஃபுல்லாக முடிச்சாச்சுல்ல? இந்த ரூமும் முடிச்சாச்சு, ஜிம் ரூமும் முடிச்சாச்சு. இனிமேல் நம்ம போய் கோச்சு தான் வாங்கி விடணும். கோச் கோச் 10,000 ரூபாயா? ஒரு கோச்சு பிளேயர் 6,000 ரூபா. ரெண்டு பிளேயர் போட்டு விட்டுருவோம். லன்ச் டைம் வந்துடுச்சு. கோச் கோச் பிளேயருங்க. கோச் வேலி இஸ்த பிளேயர். கோச் ஓ இவங்க அந்த ரெண்டு பிளேயர்ஸா? ஓ ரெண்டு ரெண்டு டீம். ஓகே ரெண்டு டீம் பிரிச்சாச்சு. இவங்க வந்து விளாடுவாங்க. இருங்க, இவங்க எவ்வளோ காசு கொடுப்பாங்க? கோச் வந்து எவ்வளோ காசு கொடுப்பாரு? கோச் வந்து என்னடா 1 ரூபா கூட கொடுக்கல. அப்போ பிளேயர் வந்து ஒரு செகண்டுக்கு 1,000 ரூபா தராங்க. பிளேயர்ஸ் நல் நம்ம ரெண்டு பேர் போட்டிருக்கனால ரெண்டு ரெண்டு 2,000 சேரும். ரெட் டீம் ஒன் ப்ளூ டீம். இந்த கோச் நின்று பார்க்குறாரு. கட்டாடுறீங்களா தப்பாடுறீங்களான்னு. யாரா நீ? டே நீ குப்பைக்காரன் தானே? இங்கேயெல்லாம் சுற்றிக்கிருக்க போடா நீ. ஓகே இவங்க இந்த ரெண்டு டீம் இவங்க டீம் போட்டாச்சு. இனிமேல் நம்மளுக்கு அந்த டீம் பிரச்சனையே தேவையில்லை. இப்போ போயிடலாம். போய் எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ வந்து சரிங்க.
இந்த செஃப் எவ்வளோ கொடுக்குறான்? 15. ஓகே ஓகே, பார்த்துட்டீங்கன்னா அந்த இடமே ஃபுல்லாக செம்மையாக இருந்துச்சு பாருங்கள். அப்போ இனிமேல் நம்ம மாடி ஃப்ளோர் தான் போகணும், அங்கே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஃப்ளோர் நம்ம முடிச்சிட்டோம். 5,000 ரூபாய்க்கு இன்னும் ஃபஸ்ட்டு ஃப்ளோரே ஒன்றும் முடிக்கல, அது படிக்கத்தான் முடிக்கணும். பரவாயில்ல, அது நம்ம வந்து ஒரே மீதியில் முடிச்சுட்டு போயிடலாம். நம்ம ரெண்டு வேலை காய்ங்க விட்டுருக்கோம், ஒன்று மேக்ஸ் ஃப்ளோருக்கும் ஒன்று கிளீன் ஃப்ளோருக்கு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, மேக்ஸ் கிளாஸ் ரூம், இந்த மாதிரி கிளாஸ் ரூம் மட்டும் வெளியே போட்டுவிட்டு போயிடலாமா? இல்லை, எனக்கு பிடிச்ச சப்ஜெக்டே மேக்ஸ் தான். நீங்கள் நினைப்பீங்க, அடாய் மேக்ஸா, என்ன ஐ டோன்ட் லைக் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் எனக்கு பிடிக்கும், எதுக்குன்னா மேக்ஸ் வந்து அது வந்து புரிஞ்சு போடுறது, அதனால எனக்கு பிடிக்கும். மேக்ஸ் கிளாஸ் ரூம் பேக்ரவுண்ட் ஓ பிளாக் போர்டா, அட போய் மேம்னோட இத்த அவசரத்துலேயே அட இருக்கிறாங்க, அட பாவத்தை. இங்கே பாருங்கள் காய்ஸ், குப்பையாக போட்டு வச்சுருக்குறாங்க, மாடியிலே வந்து குப்பை போடுறாங்க. ஆனால் வந்து குப்பை போட மாட்டோம், மாடி ஃப்ளோர் தான் இதுக்குள்ளே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த 15,000 ரூபாய்க்கு இந்த இது வாங்கணும்னு நினச்சேன், மீடியா சென்டர் விண்டோ. விண்டோ போட்டாச்சு, இங்கே இந்த ஓரத்துலலாம் விண்டோ இருக்கான்னு போய் பார்ப்போம், விண்டோ செம்மையாக இருக்கும், அதான் போய் பார்ப்போம். விண்டோலாம் இல்லை காய்ஸ், எங்கே பார்த்தாலும் அழுக்கு மூட்டையாக கிடக்கு. இன்னும் ஒரு வேலை, இன்னும் ரெண்டு வேலை காயங்களை போட்டு விட்ருவோம். இன்னொரு ஆட்டோமேட்டிக்கலி கடைக்கு போட்டுருவோம். அவங்க வந்து சரியான ஸ்லோவாக இருக்குது அந்த அந்த பட்டி, நம்மளுக்கு லோகவே இல்லையாடா. ஒன்றா இருக்கு மீடியா சென்டர் சயின்ஸ் ஃபேர் ரோ 1. இந்த மேக்ஸ் ரூம் தானே நம்ம முடிக்கலான்னு வந்தோம், இதுக்கு எவ்வளோ நேரம் ஓடுது? 32 நிமிஷம். ஓகே முடிச்சுக்கலாமா? சென்டர் மீடியா கேசஸ் மேக்ஸ் ரூம் முடித்தே முடிச்சு என்ன பண்ணிடலாம், போயிடலாம். டெஸ்க் அதுக்குள்ள டெஸ்க்கு கேட்குறீங்களா? மேக்ஸ் டீச்சர் டெஸ்க், இது என்னது? மீடியா கேசஸ் இருங்க, அது என்ன போய் பார்ப்போம். டெக்கரேஷன்ஸு ஓகே ஓகே ஓகே, மீட்டிங் ரூம் ஓகே. இந்த மாதிரி ரேட்டு கம்மியானதெல்லாம் நம்ம வாங்கணும், அப்போதான் நம்மளால் நல்லா இருக்க வாழ முடியும். இருக்குது அடப்பா, இது கம்மியான ரூம் இல்லைடா, நான் ஒத்துக்குறேன்டா. டீச்சர் ஏதோ ஒன்று போட்டிருக்கு, நம்மளுக்கு தான் தோத்துது அப்பா. சைனு மேலே இருக்கு, ஓகே. இந்த ஒரு ஃப்ரேம் 6,000, கதவு ஓகே. சரி, இது மாடி ஃப்ளோர் வந்து நம்ம வந்து நாளைக்கு முடிச்சுக்கலாம். சரி, அது வரையும் டாட்டா பாய் பாய். சரி, அடுத்து எடுத்து பார்க்கலாம், அது வரையும் டாட்டா பாய் பாய். சரி, லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யார் யாருக்கு வந்து கேம் பிளே பிடிச்சிருச்சோ அவங்களாம் லைக் பண்ணிடுங்க, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியெலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களும் பார்ப்பாங்க, அவங்களும் ரோப்ளக்ஸ் கேம் ஏற்றுவாங்க, அவங்களும் விளையாடுவாங்க, அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க. சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், அதோடய டாட்டா பாய் பாய்.